ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய கம்பெனியான ரிலையன்ஸ் ஜியோலேருந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து வந்திருக்கு. வீட்டிலேருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்ன ஒர்க்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வர சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வேலைவாய்ப்புகளை பற்றின வீடியோக்களை நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு. ஸோ அதே போல் இந்த வீடியோ பார்த்து முடித்தப்புறம் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் வந்து பண்ணுங்கள் நண்பா. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோலாம் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் எ பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பாஸு, யாரும் உங்களுக்கு வந்து பாஸ் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு மேலதிகாரி அப்படின்லாம் யாரும் கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கான சம்பளம் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் க்ரோத்து வந்து இந்த வேலைவாய்ப்பு மூலமாக நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து க்ரோவாக வந்து ஆகிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 10th 12th அப்புறம் டிப்ளமோ ஐடிஐ அப்புறம் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டிலேருந்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடியவங்க தேடுறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரிட்டையர்டு பர்சன்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கலாம். யார் வேணால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அந்த எப்படி இந்த வேலைவாய்ப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வர நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ரொம்ப அதிகப்படியான இன்கமாக நம்மளை வந்து ஏர்ன் வந்து பண்ண முடியும். மினிமம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 25,000லேருந்து அதுக்கு மேலே கூட நம்மளால் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கான இது இருக்குது. அதே போல் இதில் வந்து ஒர்க்கிங் டைம் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஒர்க்கை ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்போ எப்பப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது அப்போ மட்டும் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் வந்து ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். இந்த ஜாப்க்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில ஃபார்ம் ஃபில்லிங்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வெப்சைட் மூலமாக. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயிலில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வந்துருக்கலாம். ஸோ இதை வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி வந்து கிரெடிட் ஆகிறதுக்கான ஆப்ஷனுக்காக இதை பார்த்திங்கன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஒரு 15 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து நடத்துவாங்க. இந்த கிளாஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் வந்துருக்கும். அந்த 15 மணி நேரம் நடத்துனாங்களா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் ஜஸ்ட்டு டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சைன் அக்ரிமெண்ட் வந்து ஓகே ஆகிரும். அதன் பிறகு இந்த ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதன் பிறகு என்ன நீங்கள் வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து சம்பாதிக்கவும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில்
மேலேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் பின்கோடை என்டர் பண்ணும். பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு, அப்புறம் கரண்ட் சிட்டி எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வேலை பார்க்கறதுருக்கீங்க, உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே எதாவது ஏஜெண்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதை கொடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டீலருக்கு வந்து கால் போகும். ஸோ அவங்க வந்து பேசுவாங்க. நம்ம லாங்குவேஜில் பேசுனாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை, வேறு லாங்குவேஜில் வந்து பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனாக எந்த லாங்குவேஜ் வந்து இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வேறு எங்கள் ஹிந்திலே பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது நான் வந்து தமிழில் பேசணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறவங்க கூட நமக்கு கனெக்ட் பண்ணி இந்த சைன் அப் ப்ராசஸை வந்து மேலும் வந்து மேற்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதன் பிறகு இந்த மற்ற ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் இந்த ரிலையன்ஸ் ஜியோ ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த எஃப்யூக்கியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வாய்ப்பை பற்றினா எல்லா டீட்டெயிலும், உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் வேணும்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வீட்டிலேருந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது இது என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பஜாஜ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாம் மோட்டார் இன்சூரன்ஸு, அப்புறம் கார் இன்சூரன்ஸு, டூ வீலர் இன்சூரன்ஸு, லாங் டைம் டூ வீலர் இன்சூரன்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமான பாலிசிஸை நீங்கள் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்து கொடுக்குறப்ப அதுலேருந்து உங்களுக்கு நல்ல கமிஷன்ஸே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதமாக நல்ல ஒரு இன்கமாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு அவங்க வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.